பன்னெண்டாவது வசனம் படிங்க. அவன் சிவந்த மேனி அழகிய கண்கள். இரண்டாவது என்ன கண்ணு? அழகிய கண்கள். சத்தமா சொல்லுங்க இன்னொரு முறை, என்ன கண்கள்? அழகிய கண்கள். நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனா அவருடைய அழகிய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? நம்முடைய கண் எப்படிப்பட்ட கண்ணா இருக்கணும் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:12. இந்த 3 அனுபவம் நமக்கு தேவை. அழகிய கண்ணா நம்ம கண்ணு மாறணும். எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? வாசிங்க, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளில் ஓரமாய் தங்கும் புறாக்களுக்கு ஒப்பானவைகளும். இரண்டாவது, பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிற 3 அனுபவம் அந்த கண்களுக்கு. நம்முடைய கண்ணு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இந்த 3 அனுபவத்தில் இருக்கணும். பைபிள் எடுத்து பாக்குறீங்களா? கண்களின் தண்ணீர் நிறைந்த நதிகளில் ஓரமை தங்கும் புறாக்களுக்கு ஒப்பானவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குளிர்ச்சி. இந்த கண்களில் தண்ணீர் இருக்குதுன்னா அந்த கண் எப்பவுமே எப்படி இருக்குது? குளிர்ச்சியாக இருக்குமா? எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். இன்னும் விதத்தில் சொன்னால் கூலாக இருக்குமா? அந்த கண்ணில் எப்பவுமே கூலாக, கோபத்தோடு இருக்காது. எந்த நேரமும் எப்படி இருக்காது? கோபத்தோடு இருக்காது. எரிச்ச மாதிரி பார்க்கும்போதே எரிச்சிடுற மாதிரி இருக்காது. அந்த கண்களில் சூடு இருக்காது. அந்த கண்களிலே மனதுருக்கம் இருக்கும். அந்த கண்கள் தான் யாருடைய கண்கள்? தாவீதுடைய கண்கள். அழகிய கண்கள், சூடு இல்லாம, பிரியமானங்களே, கோபம் இல்லாம. அந்த கண்களில் கோபமும் எரிச்சலும் இருக்காது. அந்த கண்கள் எப்பொழுதுமே மனதுருகுகிற கண்களாய் இருக்கும். கைகளை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. கோபம் நீக்கப்பட்டு குளிர்ந்த கண்களை உடைய கண்களாக இருக்கும். இந்த கண்ணில் நமக்கு எப்பவுமே இந்த மேட்டுமையான கண்கள், பிரியமானுகளே, மற்றவர்களை பார்க்கும்போது ஏளனமாக பார்க்குற கண்கள், மேட்டுமையாக பெருமையாக பார்க்குற கண்கள் நம்முடைய கண்களில் காணப்படாதபடி நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே குளுமையான கண்களாய் தேவன் மாற்றி நமக்கு தருவாராக. நம்முடைய கண்கள் அப்படி மாறணும். குளுமையா பார்க்கிற கண்களா பார்க்கணும். மற்றவங்களை பார்க்கும்போது குளுமையா பார்க்கணும். மற்றவங்களை பார்க்கும்போது பிரியமானவர்களே, அந்த கண்களில் கோபம் இருக்கக்கூடாது. மனத்தாழ்மை இருக்கணும். அந்த கண்களில் மனது உருக்க வேண்டும். அந்த கண்களில் தயவு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கண்கள் உடையவர்களைத்தான் கர்த்தர் தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தாலே கர்த்தர் நம்மை நிரப்புவார். ரெண்டாவது, அந்த கண்கள் எப்படிப்பட்டதான்? பாலினால் கழுவப்பட்ட கண்கள். எல்லாம் சொல்லுங்க, எதில் கழுவப்பட்ட கண்கள்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எப்படிப்பட்ட கண்கள்? பாலினால் கழுவப்பட்ட கண்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வசனத்தினாலே நிரப்பப்பட்ட கண்கள். நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே வேதத்தை தியானிக்கிற கண்ணா இருக்கணும். நம்முடைய கண்கள் வேத வாக்கியத்தாலே நிரப்பப்பட்டிருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? வேத வசனத்தால கழுவப்பட்ட கண்கள். இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தால கழுவப்படணும். ஏனத்தானன்ல முழங்கால நின்று படிக்கணும். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அடிக்கடிக்கு படிச்சுட்டே இருக்கணும். ஏதை அடிக்கடிக்கு படிக்கணும்? அதுல விசுவாசத்தை தூண்டுகிறான வார்த்தை இருக்கிறது. ரெகுலரா பைபிள் படிக்கிறதை பார்க்கணும். இந்த 4 புஸ்தகத்தை, சுவிசேஷ புஸ்தகத்தை அடிக்கடிக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. அந்த வசனத்தால கழுவப்படட்டும். இந்த வேத வசனத்தை இல்லைனா உன் வாழ்க்கையில விசனம் இருக்கும், கவலை இருக்கும், வேதனை இருக்கும், துன்பம் இருக்கும், வியாதி இருக்கும். இந்த வசனம் இருக்கிற இடத்துல பாலினால் கழுவப்பட்ட கண்களாய் உட் கண்கள் மாறும். எத்தனை ராமன் சொல்றீங்க? கைகளை உயர்த்தலையே சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது எழுதுறாரு பாருங்க, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். பிரியமான, இரவும் பகலும் வேதத்தில் இருக்கணும். வசனத்தை படிச்சுட்டே இருங்க. வசனத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. படிங்க, படிங்க, படிங்க. நீங்க படிக்க 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 உங்களுக்குள்ள இருக்கிறத துர்க்குணம் நீங்கி நற்குணம் உண்டாகும். நமக்குள்ள இருக்கிற துர்க்குணம் நீங்கும், நற்குணம் உண்டாகும். வேதத்தை முழங்கால நின்று படிக்க பழகுங்க. உங்க முழங்கால முடிக்கு படிங்க வேதத்தை. பாலினால் கழுவப்பட்ட கண்கள் தாவீதுக்குள்ள இருந்தது. ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன்.
ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அபிஷேகம் இல்லாமல் இருக்குது? நம்முடைய கண்கள் வேதத்தை பார்க்க மாட்டேங்குது. கண்டதை பார்த்து உன் கண்ணை கோளராக்கி வச்சிருக்கிற, உன் கண்ணு பாலினால கழுவப்படணும். வேதத்துல உங்க கண்களை செலுத்துங்க, வேதத்துல உங்க கண்களை செலுத்துங்க, பதிக்கப்படட்டும் வேதத்துல. இரவும் பகலும் படிச்சுட்டே இருங்க வேதத்தை. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன பைபிளை வாங்கி பேக்ல வச்சுக்கோங்க, எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குதோ படிக்க ஆரம்பிங்க. ஆஃபீஸ் போறவங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கி வைங்க, அந்த பைபிள் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறது எடுத்து படிங்க. தேவன் அதன் மூலியமாய் கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறவராயிருக்கிறார். கைகளை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது, அந்த கண்கள் எப்படிப்பட்டதுன்னா நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள். அப்படிதான போட்டிருக்குது வாசிங்க. மூணாவது எப்படிப்பட்டது? நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட, நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள். முதல் கண்கள் எப்படிப்பட்டது சொன்ன? புறாவின் கண்கள், குளிர்ச்சியான கண்ணு. ரெண்டாவது எப்படிப்பட்ட கண்ணு சொன்ன? பாலினால் கழுவப்பட்ட கண்ணு. மூணாவது எப்படிப்பட்ட கண்ணு? நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள். அந்த கண்ணில் மார்கண்டமாக யோசிக்காது, மாற்றாய் பார்க்காது, நேராக ஒருத்தரை பார்க்கும். ஒருத்தர்கிட்ட பழகும் போது பிரியமானவர்களே, அந்த ஆளை சரியாக புரிந்து பழகிற ஆளாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு ஆளை ஒரு மாதிரி பேசுறது, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறது. இன்னைக்கு நல்லவங்கன்றது, நாளைக்கு அவங்கள கெட்டவங்கன்றது. அந்த கண் இருக்கக்கூடாது, அந்த கண் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஆளோட பழகினா சரியாக பழகணும். அந்த ஆளை ஆரம்பத்தில் நீ எப்படி பழகிறியோ, முடிவு வரையணும், அந்த ஆளோட நீ சரியான உறவுக்குள்ள இருக்கணும். அதுதான் நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்ணு. அவங்க நன்மை செய்யும் போது நல்லவங்க, அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்ட் பண்ணும்போது அவங்கள பற்றி தூத்தின் திரியறதுக்கு, அவங்கள பற்றி ஏளனமாக பேசுறது. அப்படிப்பட்ட கண் இருக்கக்கூடாது நமக்கு. வசனத்தில் வாசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி பழகினார்ன்றதை பாருங்களேன். யோவானின் புஸ்தகம் 13:1 வாசிக்கும் போது, யோவானின் புஸ்தகம் 13:1 இந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எப்படி அன்பு வைத்தாருங்க? திருப்பி படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை, கடைசி வார்த்தையை மட்டும். தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற, வாசிக்கிறோமா, வாசிங்களா, சேர்ந்து படிங்க. தாம் இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே எது வரையிலும், சத்தமா சொல்லுங்க, அவருக்கு முடிவு பரியந்தன எது? சிலுவையில முடிவு பரியந்தோம். எப்படி அவருடைய அன்பு தொடக்கத்தில் இருந்ததோ, சீஷர்களை ஆரம்பிக்கும் போது எப்படி ஊழியத்துக்கு அழைக்கும் போது அந்த அன்பு இருந்ததோ, சிலுவையிலே போய் முடிக்கிற வரையிலும் அந்த அன்பு முடிவு பரியந்தம் அப்படியே இருந்ததுங்க. அதுதான் நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள். இந்த மூன்று அனுபவமும் பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் இருக்கணும், அழகிய கண்கள்.